கோகுலத்தில் இருக்கும் ஒரு பெண்ணாக தன்னை ஒரு எடைச்சியாகவே நினைத்து கொண்டு திருப்பாவை 29 பாசுரங்களை பாடினாள். கடைசி ஒரு பாட்டுத்தான் பெரியாழ்வாருடைய பெண் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரத்தில் அவதரித்த ஆண்டாள் என்று தன் நினைவோடு பாடுகிறாள். முதல் 29 பாடல்களில் இன்று கடைசி பாடல், 29வது பாசுரம். இத்தோடு ஆண்டாளுடைய கோபிகையான பாவம் முடிவுக்கு வருகிறது. இந்த பாடலில் என்ன கருத்து கூறுகிறாள்? 28வது பாசுரத்தாலே கண்ணன் திருவடிகளில் சரணாகதியை செய்தாள். உன் திருவடிகளே உபாயம், தேவரீரே கைங்கிரத்தை கொடுக்க வேணும் என இனி அடுத்து வேண்ட வேண்டும். நாம் சரணாகதர்களாக செல்லுகிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றுத்துக்காக சரணாகதி பண்ணியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், தர்மபுத்திரன், பீமசேனன், அர்ஜுனன் இவர்களெல்லாம் கண்ணனிடத்தே சரணாகதி செய்தனர். காட்டில் இருக்கும்போது முனிவர் அவர்களுக்கு உபதேசித்தார், நீங்கள் எல்லாரும் போங்கோ, கண்ணன் திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டியுங்கள். உடனே அவர்கள் திரௌபத்யா சகித சர்வே நமச்சக்ருஹு ஜனார்தனம், திரௌபதியோடே கூடி அனைவருமாய் ஜனார்தன பெருமான் திருவடிகளையே சரணமாக பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டது. எதற்காக அந்த சரணாகதி? நாடு திரும்ப பெற வேணும் என்பதற்காக, நாட்டை அடையணுங்கிறதுக்காக. இதே திரௌபதி சரணாகதி பண்ணினாள், ரக்ஷமாம் சரணாகதான் துவாரகா நிலையாச்சுத ஹே புண்டரீகாட்ச, இந்த துச்சாசனன் தவறு செய்கிறான், என் மானத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும், நீதான் ரட்சிக்கணும்னு சொல்ல சரின்னு கண்ணன் ஆடை சுரந்தார். ஆபத்திலே புடவை சுரந்தது, அது பெருமானுடைய சரணாகதி பண்ணவேதான். ஆடை சுரக்க வேணும் என்பதற்காக சரணாகதி பண்ணினவள் உண்டு. அதே அஸ்வத்தாமா பாண்டவர்களுடைய குலமே அழிந்து போய்விட வேண்டும் என்ன அஸ்திரத்தை பிரயோகித்தான், அது உத்தரையனுடைய கர்ப்பத்தை போய் கலக்கிற்று, அடுத்து பரீட்சித்து குழந்தையாக பிறக்க வேண்டும். ஆனால் கர்ப்பமே கலங்கிவிட்டால் குழந்தை உயிரற்று வரும். அதற்காகத்தான் உத்தரை, திரௌபதி ஆகியோர் கண்ணன் திருவடிகளை பற்றினார்கள். கண்ணனே உள்ளே போய் ரட்சித்தார், பரீட்சித்து மன்னன் பிறந்தான். அப்போ குழந்தை உயிர் பெற்ற வேணும் என்பதற்கு சரணாதி பண்ணவர்கள் உண்டு. இப்படி ஒத்தொத்தர் ஒன்னொன்றுத்துக்காக பண்ணுவார்கள். விபீஷணன் ராமன் திருவடிகளில் வந்து சேர்ந்தான், இலங்கையிலிருந்து புறப்பட்டான், நம் தேசத்தை வந்தடைந்தான், அங்கேயே திருப்புல்லாணி ராமேஸ்வர கலையில் ராமன் இருந்தார், திருவடிகளை பற்றினான். எதற்காக? ராஜ்யம் வேணுங்கிறதுக்காகவா? மேலோட்டமாக பார்த்தால் அரசு வேணும், இலங்கையை கைப்பற்ற வேணும் என்று சொல்லுவதாக இருக்கலாம். ஆனால் உண்மை அதல்ல, ராம கைங்கரியம் வேணும், ராமன் திருவடிகளுக்கு தொண்டு செய்ய வேணும் என்பதற்காகவே விபீஷணன் சரணாதி பண்ணினார். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்தீங்கனால் ராஜ்யத்துக்கு சரணாகதி, உயிர் பிச்சையாக சரணாகதி, ஆடை கிடைப்பதுக்கு சரணாகதி, இல்லை கைங்கரியம் கிடைப்பதற்கு சரணாகதி, மோட்சம் பெறுவதற்கு சரணாகதி. நம்மாழ்வார் செய்கிறார், அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மாறுபா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, வேறு புகழிடமிற்றவனான அடியேன் உன் திருவடிகளே பற்றுகிறேன். எதற்குன்னு சொல்ல வேண்டும். அப்போ நம்மாழ்வார் சரணாதி பண்ணினாரே எதற்கு? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். உனக்கு உள்ளா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொண்டுகளையும் எல்லா நிலைகளிலையும் அடியேனே செய்யப்பெற வேண்டும், அதை தேவரீர் தான் அருள வேண்டும் என்று தொண்டு செய்வதை பிரார்த்தித்து சரணாகதி. அதுதான் இருக்கிறதுலே சிறந்த சரணாகதி. மற்ற உலக பயன்களை கேட்டும் செய்யலாம், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதற்காகவே செஞ்சிருந்தோம்னால் எப்போ முக்தி அடைவது? எப்போ இந்த பிறப்பு இறப்பு எனும் கடினங்களிலிருந்து வெளியேறுவது? அப்போ சரணாகதியில் உயர்ந்தது விபீஷணன் பண்ணினது, நம்மாழ்வார் செய்தது, இன்னும் பலரும் செய்திருப்பார்கள். இப்போ ஆண்டாள் 28வது போஷரத்தில் சரணாகதி செய்துவிட்டாள். 29வது போஷரம் இன்றைய நாள் போஷரம், இதில் கைங்கரியத்தை வேண்டி நிற்கிறாள். இதைத்தான் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா துவயம் துவயம்னு நேத்தி முழுக்க சொல்லிருந்தேனே, அந்த துவயமந்திரத்தின் பொருளே சரணாகதியும் கைங்கரியத்தை வேண்டுதலும். சரணாகதி பண்ணுட்டாலே பெருமாள் கைங்கரியம் கொடுத்துருவார். ஆனால் நமக்கு அதில் விருப்பம் இருக்கிறதுன்னு இறைஞ்ச வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அது இன்றைய போஷரம், சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள்களாய்,
பெத்தம்மை துண்டும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எற்றைக்கு மேழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாத்து ஏலோர் எம்பாவாய். மற்ற எல்லா இடத்துல என் கண்ணு போகாமல் மாத்து, மற்ற நம் காமங்கள் மாத்து, வேற இடத்துல விருப்பமே போகக்கூடாது. ஆடைக்கு சரணாகதி, அரசு கிடைக்க சரணாகதி, உயிர்ப்பிச்சை சரணாகதி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அது எதையும் நான் கேட்டு வரவில்லை. பின்ன எதற்கு வந்தோம்? பெருமானுடைய உள்ளம் துணுக்கு துணுக்குன்னு துடிக்குமா? இவன் சரணாகதி பண்ணிவிட்டானே, இனிமேல் என்ன கேட்க போகிறானோ? உயிர் கேட்பானா, ஆடை கேட்பானா, சொத்து கேட்பானா, எது எதுன்னு தவிக்கிறார். அப்போ நாம் பெருமானுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும். கவலைப்படாதே, இதெல்லாத்தையும் கேட்டு நான் வரலே. ஒரு நிமிஷம் அப்படி நீண்ட மூச்சு எடுத்துங்க. இது எத்தையும் கேட்டு நான் வரலே, இதெல்லாம் ரொம்ப நாள் கேட்டுட்டேன். ஆயிடுத்து, இப்போ வயசு 50, 60, 70, இப்போவுமா இன்னும் அதை கேட்டு கொண்டிருப்பேன்? ஏதோ இள வயசு, ரத்தம் சூடாக இருந்தது, ஓடணும், ஆடணும், சம்பாதிக்கணும், இப்படி இருக்கணும், ஸ்தாபிக்கணும், நிரூபிக்கணும், எத்தனை வேகம் இருக்கும். அப்போல்லாம் நம்ம பெருமாளை பிரார்த்தித்து இது வேணும் அது வேணும்னு கேட்டிருப்போம். நம்மளே ரெண்டு நிலைகளாக பிரிச்சுப்போம். இதே கோவிலுக்கு போய் இத்தக்குடு அத்தக்குடுன்னு எவ்வளோ கேட்டிருப்போம், கொடுக்கலேன்னு எவ்வளவு பெருமாளோட அப்படி ஒரு அன்பான கோபத்தோட கூட பேசியிருப்போம், வச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா? நீ கடவுளா, கண் இல்லையா, இப்படி போய் பண்ணுறியே, எல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் அதே பெருமான் சிரித்து கொண்டே கொடுத்துருக்கார், கொடுத்துருக்கார், கொடுத்துருக்கார். இப்போ வயசு நமக்கு 70 ஆறுது, அதே கோவிலுக்கு மெதுவாக அடி எடுத்து வச்சு போகிறேன். அதே பெருமான் சிரிச்சுட்டுருக்கார், அதே தாயார் சிரிச்சுட்டுருக்கார். என்னாச்சு, 30க்கெல்லாம் வந்துட்டுருக்கிறச்சே, உனக்கு 30 வயசாச்சு, ரொம்ப வேகமாக வருவே இல்லையா? வரும்போதே என் பேரில் கூட கோபம் வந்தது இல்லையா? இப்போ என்னாச்சு, என்ன ஏன் முட்டாள்தனமாக அதெல்லாம் கேட்டேன்னு இருக்குது. அதனாலலாம் ஒன்றும் நான் சாதிக்கலை. இப்போது உன் திருவடிகளில் ஒன்றைத்தான் கேட்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் என்று சொன்ன உடனே தான் அவர் ஆனந்தப்படுகிறார். அப்போ நாம் பெருமானுக்கு அவருக்கும் ஒரு ஆனந்தத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா? அவரே நமக்கு எத்தனை நாள் பண்ணிட்டுருப்பார்? நான் ஒரு தடவை அவருக்கு செய்யணப்போ வேற ஒன்றே அடியும் பிரார்த்தித்து வரலை, உன் திருவடிகளில் கைங்கரத்தையே வேண்டி வந்தேன். இதைத்தான் அனன்ய பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்வார்கள். வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அவனையே பிரயோஜனமாய். உயர்ந்த பாட்டு, சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். காலை வந்தோம், விடியற்காலை வந்தோம், மிகவும் விடியற்காலை வந்தோம். காலை சிறுகாலை சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து வந்து உன் திருவடிகளை பற்றினோம். உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். உன்னுடைய பொன் போன்ற அடி, தாமரை போன்ற அடி. பொன்னடிங்கிறதுனாலே தூய்மையான அடின்னு அர்த்தம், பாவனத்துவம். தாமரை அடிங்கிறதுனாலே இனிமையான அடின்னு அர்த்தம், போக்கியத்துவம். அப்போ தூய்மையாகவும் இருக்குது, இனிமையாகவும் இருக்குது. இந்த ரெண்டும் உலகத்தில் சேரணுங்கிற தேவையில்லை. தூய்மையாக பண்ணப்பட்டதெல்லாம் இனிய பொருளாக இருக்குமா தெரியாது, இனிப்பினிப்பாக இருக்கிறதெல்லாம் தூய பொருளான்னு தெரியாது. இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. ஆனால் கண்ணன் திருவடியில் ரெண்டுமே இருக்கிறது. அதைத்தான் போற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். எதற்கு வந்து என்ன பிரார்த்திக்கிறோன்னு கேள். பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. தேவரீர் தானே அடியோங்களை தேடி வந்தீர். பெற்றமைத்து மாடு கன்றுகளை மேய்த்து உண்ணும், அதுகள் கொடுத்துருக்கிற பால் மோர் தயிர வியாபாரம் பண்ணி சாப்பிட்றோம். இதுதான் எங்கள் குலம். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நாங்கள் இந்த குறந்த குலத்தில் பிறந்தது ஆச்சரியம் இல்லை. வைகுந்தநாதனான நீ என்னோ எங்களிடையே வந்து பிறந்திருக்கிறாய். எங்கோ இருக்கிற பெருமான் பூலோகத்துக்கு வந்ததே ஆச்சரியம். அதுவும் மதுரையில் பிறந்தவர் கோகுலத்துக்கு வந்தது அதை விட ஆச்சரியம். மாடு கன்றுகளோடு ஒன்றா சேர்ந்து விளையாடினது இருக்கிறதுலையே வியப்பு. பெத்தம்மைத்து உண்ணுங்குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. நீ எங்களிடத்துல கைங்கரத்தை ஏத்துன்னு தான் ஆகணும். கைங்கரத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது, கொள்ளாமல் போகாது. இற்றை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, பறை பறை வேணும் வேணும்னு ஆண்டாள் முதல் பாட்டிலிருந்து கேட்கிறாள். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆரம்பித்ததுலேருந்து பறை பறைன்னு கைங்கரத்தை வேண்டினாள். ஆனால் அந்தோ கண்ணனுக்கு புரியவில்லை போலும், அல்லது புரிந்தாலும் வேணுமென்னு நாடகமாடிவிட்டார் போலும். இவள் பறைன்னு கேட்கிறாள், கொடுப்போம்னுட்டு ஒரு பெரிய தோல் கருவியை கொண்டு வச்சுட்டார். அதான் பறை, பேரி வாசிப்போம், தண்டோரா போடுவோம் இல்லையோ, இதுதானே ஆண்டாள் பறை பறைன்னு கேட்டுருக்கீர் என்று கொழுந்து வச்ச உடனே வந்தது சிரிப்பும் கோபமும் ஆண்டாளுக்கு. இற்றை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, இந்த பறையா இத்தனை நேரம் நம்ம கேட்டுருக்கோம், உனக்கு புரியாதா? என்ன வார்த்தை சொல்கிறோமோ அப்படியே எடுத்துப்பியா? நாங்கள் பெண்கள் பேசின்னு இருக்கோம், பறைன்னு சொன்னால் கைங்கரியம்னு அர்த்தம்.
உனக்கு தொண்டு புரியறத கேட்டு வந்திருக்கோம். அது புரியாம பறையினா வாத்தியத்தை கொண்டு வச்சிருக்கியே, உனக்கு என்ன மேலோட்டமா தான் அர்த்தம் தெரியுமா? நீ படிக்காத பிள்ளைங்கிறது சரியா இருக்கு பாருப்போ. அப்ப இற்றை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, நீ கொடுக்கிற பறை அல்ல. பின்ன என்ன வேணும்னு கண்ணன் கேட்கிறான். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம். இன்று நேற்றல்ல, ஏழேழு பிறவி எங்களோட சேர்ந்த ஏழு, எங்களுக்கு முன்னால் ஏழு, எங்களுக்கு பின்னால் ஏழு, 21 தலைமுறைகளுக்கு உன்னோட தொடர்பு கொண்டிருக்கிறோம். பெரியாழ்வார் பாடும்போது எந்த தந்த தந்தை தந்த தந்தை என்று ஏழு தலைமுறைகளுக்கு தந்தையை குறிப்பிட்டார். ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் என்றும் சொன்னார். ஏழு தலைமுறைங்கிறது 7/3/21 வச்சுக்கணும். அப்படித்தான் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம், உன்னோடையே எப்போதும் சம்மந்தப்பட்டிருக்கோம். உன் கைங்கிருந்தா வேணும், உனக்கே நாம் ஆட்சிவோம். கோவிந்தா உனக்காட்சிவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம். மற்றை நம் காமங்கள் மாத்து. இந்த பறையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் வரல, எங்கள் விருப்பத்துக்காக கைங்கிரம் இல்லை. மற்றை நம் காமங்கள் மாத்துனால் கைங்கிரமும் பண்ணுகிறோம். யார் ஆனந்தத்துக்காக கைங்கிரமானோ, கண்ணனுடைய திருப்திக்காக, கண்ணனுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ண வேண்டும். எத்தனையோ சபைகள், எத்தனையோ அங்கங்கே குழுக்கள், எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லையா? கோவில் கைங்கிற சபாக்கள்லாம் இருக்குது, எத்தனை குழுக்கள் இருக்குது, அதிலெல்லாம் கூட சண்டை வரும். தலைவர் இருப்பார், உபதலைவர் இருப்பார், அதுக்குன்னு செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பார், ஏதோ சண்டை வந்துட்டுருக்கும். ஏன் சுவாமின்னால், அது நம்ம கைங்கரியம் பண்ணுறோம் வாஸ்தவம், ஆனால் பண்ணுற கைங்கரியத்துக்கு பெருமானுக்காகனு புரியாமல் நாங்கள் ஆனந்தப்படுறதுக்குன்னு நினச்சுனுட்டா, தலைவர் உபலதலைவர் செயலாளர் எல்லாம் சண்டை தான் வந்துட்டுருக்கும். இப்போ நாம் பண்ணுவது ஒன்று கூடி பெருமானுடைய முகம் மலர, அந்த எண்ணம் தான் அடியனுடைய உள்ளத்தில் இருக்கணும். மற்றை நம் காமங்கள் மாற்று, மற்ற எந்த விருப்பமும் இல்லாதபடிக்கு மாற்றி கொடுத்து விடு. நமஹ நமஹ. எனக்கு நான் அல்லேன், எனக்கு நான் அல்லேன், எல்லாத்தையும் தாண்டிடுவோம். கீழே இருக்கிற ஏதோ உலக இன்பத்தெல்லாம் தாண்டி, அங்கங்கே சுத்திரதெல்லாம் தாண்டி பெருமான் திருவடிகளுக்கு வந்து, அதையும் எந்தெந்த வழியிலையோ போகாமல் அவரையே உபாயமாக பற்றி கைங்கரியம் பண்ணணும் கூட வந்துடுவோம் சுவாமி. எவ்வளோ வசந்த நிலை. ஆனால் அந்த வசந்த நிலையில் போய் பண்ணுகிற கைங்கரியத்தினால எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டோம்னால் போச்சு, ஆத்தாள பாத்தாளத்தில் விழுந்துருவோம். பரமபத சோபானம் ஆடுவாளா வைகுண்ட ஏகாசி அன்னைக்கு ராத்திரி, அன்றைக்கி ரெண்டு ரெண்டாக ஒருத்தர் போட்டுட்டே இருக்கார், ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவர், ஏணியாக ஏறுறார், மேலே 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 போயிட்டார். என்னாட்டம் ஒருத்தர் ஒவ்வொரு பாம்பு வாயிலையும் விடுறார், கிழ கிழ விழுந்துட்டே இருக்கார். 98 கட்டத்துக்கு வந்தாச்சு, இப்போ ரெண்டு வேணுமே. இப்போ பார்த்து இவ்வளவு நேரம் ஜெயிச்சுன்னு வந்தவர் காயை உருட்டினார், ஒன்று விழுந்துருச்சு. விழுந்தா என்னாகும், 99 கட்டம் பெரிய மலைப்பாம்பு கீழே கொண்டு வந்து 2 கட்டத்தில் விட்டுடும். அப்போ அங்கே போய் ரெட்டை விழணும், விழுந்துட்டா 100 ஜெயம் கிடச்சிரும். இப்போ அந்த ரெட்டை என்ன தெரியுமோ, மகானா ஒத்த, நமஹானா ரெட்டை. என் ஆனந்தத்துக்குன்னு சொல்லிட்டா பாத்தாளம்தான், மலைப்பாம்பு தான். இல்லை இல்லை, என் ஆனந்தத்துக்காக அல்ல இது. அத்தனையும் ருக்மிணி சத்யபாமா சமேத கண்ணனுடைய ஆனந்தத்துக்காக சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இருந்தால் ரெட்டை. நாமாக எனக்கு நான் அல்லேன், எனக்கு அல்லேன், எனக்குரியவன் அல்லேன், உனக்குரியவன். அந்த ரெட்டை விழுந்துடுத்துன்னா 100 தான் வெற்றி தான். அதனால் பரமபத சோபானத்தை கூட இப்படித்தான் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. கீழே 28 பாட்டில் சரணாகதியை கேட்டோம், 29 பாட்டில் கைங்கிரத்தை வேண்டினாள். இனி இப்படியான மார்கழி நோன்பை கோபியர்களெல்லாம் நோர்க்க தான் என்ன செய்தாள், ஏன் திருப்பாவை பாடினாள், அதை பாடிய நமக்கு என்ன கிடைக்கப் போவதுன்னு சொல்வது.